வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெக் நியூஸை சொடு சொடுக்குன்னு வந்திருக்கேன். வாங்க டெக் நியூஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி டெக் நியூஸ் அல்லது டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்காக. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்கிட்ட இருந்து, வாட்ஸ்அப் அவங்களோட பேமெண்ட் சர்வீஸை இது வரைக்கும் 1,00,000 பேருக்கு பீட்டா டெஸ்டிங்கில் இருந்ததை நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு ரோல் அவுட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து இந்திய அரசாங்கம் வாட்ஸ்அப்புக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா 10 லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதும் கூடுதல் தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்கையும் இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் சர்வீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுன்றதும் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கிடைச்சதுன்னா அடுத்தடுத்த டெக்னோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா கிட்ட இருந்து, மோட்டோரோலாவோட G5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூரோப்பில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 750G சிப்செட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் 16 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா, பின்னாடி பார்த்தீங்கன்னா 48+8+2 ட்ரிபிள் கேமரா செட்டப், கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 5000mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த மோட்டோ G5G வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB ப்ரைஸை வந்து இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 26,200 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6GB 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30,600 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாம் ஏற்கனவே ரெகுலராக டெக்னோஸில் சொல்கிறது தான், யூரோப்பியன் ப்ரைஸ்க்கும் இந்தியன் ப்ரைஸுக்கும் கிட்டத்தட்ட 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் வித்தியாசம் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன்லையும் லிஸ்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடிஞ்சு, இதோட இந்தியா லான்ச் டேட் மற்ற டீட்டெயில் கன்ஃபார்ம் ஆகும்போது அடுத்தடுத்த டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண அழுத்தி லைக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாமி கிட்ட இருந்து, ஷாமி ஒரு புது லென்ஸ் டெக்னாலஜியாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 300% வரைக்கும் லைட் இன்புட்ஸை உள்ளே எடுத்துக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிக்சரோட கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் லென்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த லென்ஸுக்கு ஏற்ற சரியான சென்சார் கிடைக்கும்போது இந்த லென்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதை முதல்ல என்ன ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வருவாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதை பற்றின தகவல் கிடைக்கும்போது அடுத்தடுத்த டெக்னிக்ஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Note 9 சீரீஸ், அதாவது இந்தியாவுக்கு ரெட்மி Note 10 சீரீஸ், இதில் லோயர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டனா சர்டிஃபிகேஷன்லையும் இஇசி சர்டிஃபிகேஷன்லையும் லிஸ்ட்டாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. டனா சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் மூலிமா சில ஸ்பெசிஃபிகேஷனும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் 6.53 இன்ச் டிஸ்பிளேவோட வருது. அது மட்டும் இல்லாமல் 4900mAh பேட்டரியோட வருன்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸ் சைனீஸ் டிப்ஸ்டான டிஜிட்டல் சார்ஜ் ஸ்டேஷன் இதோட சில ஸ்பெசிஃபிகேஷனையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000mAh பேட்டரியோட 22.5W ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும். அது மட்டும் இல்லாமல் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, பின்னாடி பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதில் மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 800U சிப் செட்டோட வருன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இதோட ஹையர் வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா டனா சர்டிஃபிகேஷன்லையும் இஇசி சர்டிஃபிகேஷன்லையும் லிஸ்ட்டாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. டனா சர்டிஃபிகேஷன் மூலிமா இதில் 6.67 இன்ச் டிஸ்பிளேவோட வரும்ன்றதும் கன்ஃபார்மாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4720mAh பேட்டரியோட வரும்னு கன்ஃபார்மாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதையும் ஃபேமஸ் டிப்ஸ்டான டிஜிட்டல் சார்ஜ் ஸ்டேஷன் இதோட ஸ்பெசிஃபிகேஷனை லீக் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 750G சிப்செட்டோட வரும்ன்றதும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 108 மெகா பிக்சல் கேமராவோட வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் 33W ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும்ன்றதையும் சொல்லியிருக்காரு. இது டனா சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் 2 நாளில், அதாவது நாளைக்கு அல்லது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இதோட பிக்சரும் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கன்ஃபார்ம் ஆயிரும் டனா சர்டிஃபிகேஷனில். அதை நம்ம ஃபுல்லாக நம்ம டெக்னியூஸில் பார்க்கலாம். ரெட்மி Note 10 சீரீஸோட ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Mi 10T லைட்டோட சில அப்கிரேடோட ரீபிராண்ட் ஆகி வருதுங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனோட அப்டேட்டை அடுத்தடுத்த டெக்னியூஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண அழுத்தி லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட இருந்து, ரியல்மியோட 3 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்கிறது இன்றைக்கி பார்க்க முடிஞ்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX 3063, இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஇசி சர்டிஃபிகேஷன்லையும் டிகேடிஎன் சர்டிஃபிகேஷன்லையும் லிஸ்ட்டாக இருந்தது. இதே போல் ரியல்மியோட இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX 3061, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஇசி சர்டிஃபிகேஷன்லையும் டிகேடிஎன் சர்டிஃபிகேஷன்லையும் லிஸ்ட்டாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. அதே போல் ரியல்மியோட இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX 3131, இதுவும் பார்த்தீங்கன்னா இஇசி சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருந்தது.
இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. நம்ம ரெகுலரான டெக்னியூஸ் வியூவராக இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் 2021 இது ரெண்டுலேயுமே ஆரம்பிக்கிறது எல்லாமே இந்த வருஷத்தில் லான்ச் ஆனிச்சு. இதே 19லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் ஆனிச்சு. ஸோ 30 ஆரம்பிக்கிறதுனால இதோட லான்ச் வந்து அடுத்த வருஷம் தான் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் அதாவது RMX 3061 3063 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரியல்மியோட 8 series ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. இதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம டெக்னியூஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டெக்னியூஸ் அல்லது டெக் வீடியோஸோட நாளைக்கு அல்லது திங்கட்கிழமை வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.